உலகம் நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தொழில்நுட்பம் மிக உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. பொருளாதார முன்னேற்றங்களும் கடந்த காலங்களை விட மிகப்பெரிய அளவில் இருப்பதை அவதானிக்கிறோம். ஆனால் மக்களுடைய உள்ளங்களிலே பதட்டம், பயம், கவலை, அமைதி இல்லாத நிலை, டென்ஷன், அழுத்தம் என்று பல சுமைகளோடு நம்முடைய மனங்களை நாம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிறைய பேர் தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்ச காலத்திற்கு முதல் நமக்கு கவுன்சிலிங் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் இப்போது கவுன்சிலிங் சென்டர்கள் நிறைய உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கவுன்சிலர்களும் நிறைய தோன்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ கவுன்சிலிங் என்றால் ஒரு நசிகை சொல்கிறது. இதுபோல புத்தகங்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் நிறைய பேர். இப்போ புத்தகங்கள் எழுதி ஒரு ஒரு புத்தகம் பல மில்லியன் கணக்கில் வித்திச்சு. அதாவது டேல் கார்கி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அமெரிக்காவைச் சேர்ந்தவர், அவர் எழுதிய ஒரு புக் என்னென்று கேட்டால் ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். அதான் அந்த புத்தகத்தினுடைய பேர். அந்த கவலைப்படுவதை, சங்கடப்படுவதை விட்டுவிட்டு வாழுவது எப்படி, அந்த புக் எழுதி மில்லியன் கணக்கில் அந்த புக் விற்று கொண்டிருந்தது. ஆனால் ஆச்சரியம் அதிசயம் என்னவென்றால் அந்த மனுஷனை தற்கொலை செஞ்சுட்டார். எப்படி கவலையை கைவிடுவது, எப்படி வாழுவது என்று உலகத்தில் உள்ள பலருக்கு மில்லியன் கணக்கில் புத்தகம் வித்தவர் கடைசியிலே தற்கொலை செய்ததை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி மன அமைதி, உள அமைதியை தேடி உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது. இதில் முஸ்லீம்களும் உண்மையிலேயே இன்றைக்கு நிறைய பேர் மனதில் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் அலைந்து திரியக்கூடிய இந்த சூழலில்தான் போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்திற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று மன அமைதி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், மனசுக்கு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இப்படி காரணங்கள் சொல்லி சொல்லி போதை வஸ்துக்களுக்கு பின்னால் போகக்கூடியவர்கள், அதே போன்று சினிமாவுக்கு பின்னால் போகிறவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, மன அமைதிக்காக சினிமா கிளப்புகளுக்கு போகிறாங்க. இப்படி பல கோணங்களில் மன அமைதியை தர்றாங்க. அதனால தான் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு இந்தியா டுடே என்கிற ஒரு மேகசினிலே ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தார்கள், நிம்மதி என்ன விலை. அந்த கவர் ஸ்டோரியினுடைய மிக முக்கியமான தீம் என்னென்றால் நிம்மதி என்ன விலை. இன்றைக்கு நிம்மதியை, அமைதியை விற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை பல கட்டுரைகளின் மூலம் அவர்கள் நிரூபித்திருந்தார்கள். பல தெரப்பிகள், இப்போ மியூசிக், இப்படியான பல விஷயங்களை சொல்லி மன அமைதி என்று சொல்லி அவர்கள் வியாபாரம் நடந்து கொண்டிருப்பதை அடையாளப்படுத்தியிருந்தார்கள். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரர்களே, நமக்கு தேவை உள அமைதி. அதில் மாற்றி கருத்தில்லை. டென்ஷனாகவும் கவலையோடும் பிரச்சனையோடும் மன அழுத்தத்தோடும் வாழுவதை யாரும் விரும்புவது கிடையாது. எல்லோருக்கும் அமைதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை. ஏன் நமக்கு அமைதி கிடைக்காமல் இருக்கிறது, இதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். உண்மையிலே மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலநுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஈமான் கொண்ட நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம். இது அல்லாஹ்வுடைய ப்ரோமிஸ். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை யார் செய்கிறாரோ அவரை நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றால் மன அமைதி, சந்தோஷம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். இப்போ ஈமானும் அமல் சாலிஹாத்தும், நல்ல அமல்களும் ஒருவரிடம் இருந்தால் அவர் மன அமைதியோடு வாழ வேண்டும். இது குர்ஆனுடைய
வழிகாட்டல். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலும் மன அமைதி இல்லாத நிலை என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டிய சரியான முறையில் ஈமான் கொள்ளாதது மன அமைதி இல்லாமல் போவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாகும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.